வெல்கம் டு பி பாஸ்டர் தம் நான் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் என்னென்னா, தெற்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். 10 அடி அகலமும் 50 அடி நீளம் கொண்ட இந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 500 சதுரடி கவர் ஆகிற ஒரு 1 BHK மாடல். ஸோ இந்த பிளாட் அளவு எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா, கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஃப்ரீயாக இருந்தால் இந்த பிளான் போடுங்க ப்ரோ அப்படின்னு. எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்காக இந்த பிளான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பிளாட் அளவு வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக இந்த பிளான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பிளானில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், அந்த பேசிக்கான 7 விஷயங்கள் இந்த பிளானில் சூட் ஆகுமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தெற்கு பார்த்த ஃபேஸிங் நம்ம பார்க்க போகிறோம். தெற்கு பார்த்த ஃபேஸிங்கில் 2 கார்னர்ஸ், கன்னிமுலை அக்னிமுலை. தெற்கு பார்த்த பிளானுக்கு நம்ம எப்போவுமே அக்னிமுலை சார்ந்து வாசல் வைக்கணும். ஸோ கன்னிமுலையில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ்டாக போட்டிருக்கோம், அதே மாதிரி அக்னிமுலையில் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஒரு வெராண்டா நமக்கு கிடைக்குது 8:30. அதே மாதிரி படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏறுற மாதிரி நமக்கு இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறுறதுக்கு. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா அக்னிமுலை சார்ந்து நம்ம வாசல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 8:30 நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் இந்த பிளானுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிவி கபோர்ட். ஸோ டிவி கபோர்ட் பார்த்தீங்கன்னா நான் 1.5 அடி போட்டிருக்கேன். அந்த 1.5 அடி இந்த அளவில் நான் சேர்க்கலை. ஸோ இது கழிச்சது போக தான் உள்கூட்டு தான் போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ 1.5 அடி போட்டது போக நமக்கு 8:30 நல்ல ஹால் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வாசல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாசல் இந்த கார்னரையும் கொண்டு வரலாம், பட் கிச்சன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தெரியும்னால இந்த பக்கம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 8:30 நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் இந்த பிளானுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மெனு இல்லையா. ஸோ ஹால், கிச்சனு, அப்புறம் வந்து ஓடிஎஸ் ஏரியா. ஸோ இந்த ஏரியா நமக்கு ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. பட் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கும்போது இந்த ஏரியா பேசேஜாக போட்டுக்கணும், அண்ட் இந்த ஏரியா ஓடிஎஸாக ப்ரொவைட் பண்ணிக்கணும். ஸோ வெளிச்சம் படுறது இந்த ஓடிஎஸ் ஏரியாவில் தான். ஸோ 2 அடி நமக்கு ஜன்னல் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் பெட்ரூம் பக்கமும் கிச்சன் பக்கமும் கிடைக்குது. ஸோ நல்ல வெளிச்சம் காற்று உள்ளே தாராளமாக கிடைக்கும். ஸோ பெட்ரூமுக்கு வெளிச்சம் காற்று வந்துடும், அதே மாதிரி கிச்சனுக்கு வந்துடும். ஸோ இந்த பேசேஜ் தாண்டி தான் நம்ம அட்டாச் பாத்ரூம் வந்திருக்கோம். 3:30 to 6:30 நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம். ஸோ இது போக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK ரூம் நமக்கு கிடைக்குது. ஸோ 1 BHK சொல்லியிருந்தேன், ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன். ஸோ எல்லாமே வந்துருச்சு, கடைசியாக ஒரு பெட்ரூம் வந்தது. பெட்ரூம் பார்த்திங்கன்னா 8:30 to 9:30 ஒரு சின்ன பெட்ரூம் நமக்கு கிடைக்குது. ஸோ 500 சதுரடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் போட்டாச்சு. வாசுபடி கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா 4 கார்னர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன் சொல்லிட்டேன். ஸோ கன்னிமலை க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ஹால் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் க்ளோஸ்டாக போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பீரோ வச்சுக்கலாம், அதே மாதிரி இந்த இடத்துல வெயிட்டான மெட்டீரியல்ஸ் வைக்கிறது நல்லது. ஸோ நமக்கு ஸ்பேஸ் இல்லாத ஆப்ஷன் காரணத்தினால இருக்கிற இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற சுச்சுவேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம படி போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். கன்னிமுலை வெயிட்டாக இருக்கணும். ஸோ படி வந்து ஒரு வகையில் இந்த பக்கம் வெயிட் தான். ஸோ கீழே வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும், பட் இந்த பக்கம் ஜன்னல் வச்சிடாதீங்க. அதே மாதிரி இந்த சைடும் கார்னர்ஸில் ஜன்னல் வச்சிடாதீங்க. ஸோ நில வித் அட்டாச் ஜன்னலாக ஒரு 1.5 அடிக்கு இங்கே வைக்கலாம், ஏன்னா நமக்கு சைஸ் எவ்வளோதான். ஸோ இந்த பிளானுக்கு இப்படி தான் நமக்கு ஆப்ஷன் வரும். ஸோ வென்டிலேஷன் நல்லா கிடைக்கும். வாசு 2 கார்னர் சொன்னால் அதர் 2 கார்னர்ஸ். ஸோ வாயுமுலை, ஈசானி மூலை. ஸோ ஈசானி மூலையில் மொத்தமே 1 ரூம் தான் கிடைக்கிது. ஸோ இந்த 2 கார்னர்ஸ் பாருங்கள், வெளிச்சம் நம்ம இந்த ஓடிஎஸ்ல இருந்தால் வருது. ஸோ இந்த ஈசான மூலையில் போரு, சம்பு, செப்டி டேங்க். ஸோ போர் வந்து ஈசானம் சார்ந்து போட்டுடலாம். ஸோ இந்த டயக்னலில் விழுகாமல் நம்ம ரூமுக்குள்ளேயே போடலாம். நீங்கள் டைல்ஸில் வந்து ஒரு மார்க்கர் மாதிரி அதை மென்ஷன் பண்ணி இந்த பக்கம் போர் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி நம்ம இந்த இடத்துலையே போர் போட்டுக்கலாம், தவறு கிடையாது. நீங்கள் தப்பி தவறி முன்னாடி போட்டுறாதீங்க. எப்படி இருந்தாலும் ஈசானம் சார்ந்து போடுறது நல்லது, உங்களுக்கு தொந்தரவுகள் வராது. முன்னாடி போட்டிங்கன்னா எக்கச்சக்க பண செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த பிளாட் அளவு தெற்கு பார்த்து இருக்கிறவங்க பின்னாடி தயவு செய்து போட்டுருங்க. இல்லை எனக்கு ஹால் சைஸ் கம்மியானாலும் பரவாயில்ல, இல்லை வெராண்டா கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல அப்படின்னா பின்னாடி ஒரு 2 அடி கேப் விட்டு ஈசானம் சார்ந்து போர் போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ போர் ஒர்க்கு நம்ம போட்டலாம். சம்ப் எங்கே போடலான்னு கேட்டிங்கன்னா சம்ப்பு அதே மாதிரி முன்னாடி முகப்பில் போட்டுறாதீங்க, எல்லாமே இங்கே தான் நீங்கள் கொண்டு போகணும். ஈசானத்தில் பள்ளமாக இருந்தால் சம்ப்பு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டைல்ஸ் எல்லாம் இருக்கே இதெல்லாம்
பாதிப்பாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நம்ம சம்புக்கு மேலே அதாவது முக்காலடி சுவர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கீழே நல்லா கான்கிரீட் ப்ரொவைட் பண்ணிவிட்டு மேலே நம்ம சென்ட்ரிங் மாதிரி போட்டுருவோம். ஸோ சென்ட்ரிங் போட்டு இந்த இடத்துல நார்த் ஈஸ்ட்டில் ரெண்டுக்கு ரெண்டு ஓப்பன் வச்சுருவோம். ஸோ ஃபினிஷிங் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் டைல்ஸ் இருக்கும், இந்த போரி ஏரியாவும் கவர் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு இரும்பு மூடி நமக்கு தெரியும். ஸோ கட்டில் போடும்போது மட்டும்தான் இது மறையும், மற்ற பிளெயினாக பார்த்தோம்னா இந்த மூடி மட்டும் நமக்கு தெரியும். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு, அதனால் இந்த கார்னரில் போடுறது நல்லது. ஸோ மூடி மட்டும்தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பட் கட்டில் போடும்போது உங்களுக்கு மறைஞ்சிடும். ஸோ பைப்லைன் ப்ரொவிஷன்லாம் நம்ம இந்த ஓடிஎஸ் வழியாக முன்னாடியே கொண்டு வந்துட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சம்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு தேவையான அளவுக்கு 2,000 or 3,000 liter கெப்பாசிட்டிக்கு போட்டுக்கலாம். ஸோ போர் சம்பு பக்காவாக போட்டாச்சு. அதே மாதிரி பாத்ரூம் ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஓடிஎஸ் பாத்ரூம் கிச்சன் ஸோ எல்லாமே இந்த ரெண்டு கார்னர்ஸ் கொண்டு போகாமல் சென்டரில் கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணி முடிக்கிறது நல்லது. ஸோ இந்த பிளானில் இருக்கிற பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.